நாம் இன்றைக்கு சேர்ந்திருப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 9 ஆண்டு கால சாதனையை கேட்பதற்காக இங்கே இணைந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகள். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. வணக்கம். பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடத்திய மாநாட்டில் கூட்டமே இல்லாமல் காலியாக கடந்த நாற்காலிகள், இணையத்தில் வைரலாகும் வீடியோ, கலைத்து தள்ளும் நெட்டிசன்கள், இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பாஜக சார்பில் கரூரில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக அரசின் 9 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை விளக்கும் விதமாக மாற்றத்திற்கான மாநாடு என்ற தலைப்பில் நேற்று முன்தினம் இரவு மாநாடு நடந்தது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்று ஆவேசமாக பேசியுள்ளார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை பாஜக முதலாளாக தொடங்கிவிட்டது. பொதுக்கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள் என வரபரப்பாக நடந்து வருகிறது. அந்த வகையில் லண்டனிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திரும்பிய கையோடு பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசி வருகிறார் அண்ணாமலை அவர்கள். அதன்படி கரூரில் நடந்த மாநாட்டில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் தனது சொந்த ஊரான கரூரில் கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றதால் பாஜக தொண்டர்கள் கரூர் முழுவதும் அவரை வாழ்த்தி போஸ்டர்கள் ஒட்டியிருந்தனர். நாளைய தமிழகத்தின் முதல்வரே, நாளைய தமிழகத்தின் அரசியல் வரலாறு என்று பரபரப்பான வாசகங்களுடன் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டிருந்தன. அத்துடன் மாவட்டத்தின் அனைத்து கிராமங்களுக்கும் பேருந்துகள் அனுப்பி ஆட்களை அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆனாலும் பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்ற இந்த மாநாட்டில் பெரும்பாலான சேர்கள் காலியாகவே இருந்தன. அண்ணாமலை பேசும்போது மாநாட்டின் முன்பகுதியில் மட்டுமே கூட்டம் இருந்தது. 1000 பேர் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை செய்திருந்தும் காலி சேர்களாக இருந்தது பாஜகவினரை அதிர்ச்சி அடைவித்தது. சமீப காலமாக பாஜக மாநாட்டில் தலைவர்கள் பேசும்போது காலி சேர்கள் கிடக்கும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இந்த நிலையில் அண்ணாமலை பங்கேற்ற மாநாட்டிற்கு கூட்டம் வராததை பலரும் கிண்டல் செய்து விமர்சித்து வருகின்றனர். அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் பங்கேற்ற மாநாட்டிற்கு கூட்டம் வராததை கிண்டல் செய்து முன்னாள் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதன்படி வடிவில் பட காமெடியை குறிப்பிட்டு பாஜக மாநாட்டை கிண்டல் செய்துள்ளார் காயத்ரி ரகுராம் அவர்கள். அத்துடன் மற்றொரு ட்விட்டர் பதிவில் அவர் சொல்லும் பொய்களை யார் கேட்பார்கள் என்றும், மலிவான அரசியலை யார் பார்ப்பார்கள் என்றும், மொத்தமே 400 பேர் மட்டும் கூடியிருக்கும் இந்த மாநாடு அண்ணாமலை கூட்டங்களின் உண்மையான ரிப்போர்ட் கார்டு என்றும் மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரை மென்ஷன் செய்து காயத்ரி ரகுராம் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அத்துடன் அண்ணாமலை அவர்களின் சொந்த மாவட்டமான கரூரில் நடைபெற்ற பாஜக மாநாட்டில் ஆட்கள் இல்லாமல் காலிச்சேர்கள் கிடந்ததை குறிப்பிட்டு பலரும் விமர்சித்து வருகின்றனர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய சொந்த மாவட்டத்தில் நடத்திய பொதுக்கூட்டத்தில் கூட்டமே இல்லாமல் காலியான சேர்களாக கடந்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.